இதை முதல்ல உணருங்கள். தத்துருவை நேசிக்கலாம், அதை விட்டுருங்க. முதலாவது
எனக்குள் சோத்திரம் சுயத்தை வெறுத்தேனா ஏசு வாழ்கின்றாரா? கொலை சொன்னத்தில் என்ன சொல்றார் வசனம்? கிறிஸ்துவன் மகிம் நம்பிக்கை உங்களுக்குள் இருப்பதே ரகசியம். அப்போ கிறிஸ்துவன் மகிமை எனக்குள் இருக்கிறார். கிறிஸ்துவே நீர் மகிமை எனக்குள் இருக்கிறீரே, வார்த்தையாக இருக்கிறீரே, ஆவியாக இருக்கிறீரே என்று நீங்கள் உங்கள் உள்ளத்திலே இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னதமான மறுபடியும் பிறந்ததை நீங்கள் சரியாய் முறையாய் அறிந்து உணர்வீர்களானால் நிச்சயமா நிச்சயமாய் உங்களாலே ஈஸியாக எளிதாக என்ன செய்ய முடியும்? நீங்கள் உங்களை சபிக்கிறதை உங்களால் ஈஸியா ஆசீர்வதிக்க முடியும். ஏன்னா எனக்குள்ள என்ன இல்லை, நான் தாங்கள் சுயம் எனக்குள் இல்லை. அப்ப எனக்குள் யார் இருக்கிறாங்க? இயேசு இருக்கிறார். இந்த சத்தியத்தை அறிந்து உணர்ந்து எனக்குள் இயேசு இருக்கிறார் என்கிற உணர்வுள்ள நிச்சயத்தோடு வாழ்வோம் என்று சொன்னால் எத்தனை சாபம் இடுகளை நம்ம ஆசீர்வதிக்க முடியும்? கவனித்தீர்களா? இப்ப தேவானை கல்லிருந்துட்டால் உயிர் பிரிய போகிறது. அவர் இழந்தாராம், முழங்கால் படியிட்டாராம், பிதாவே இந்த பாவத்தை சுமத்து அதேரும் என்று அவருக்காய் பறிந்து பேசிவிட்டு ஜீவனை விட்டு அவர் மனிதன். ஒருவேளை இயேசு என்று சொன்னால் அவர் தேவகுமாரனையான்னு சொல்லிடுவோம் நம்ம. அதுக்காகத்தான் உங்களைப் போல என்னை போல ஒரு மனிதன் மரித்திருக்கிறான். ஆபேல் மரித்திருக்கிறான். ஆபேல் வந்து சிலுவைக்கு முன்பாகவே மரிச்சிட்டான். தேவனாவது சிலுவைக்கு பின்பு மரிச்சான். அப்ப புரிந்து கொண்டீர்களா? அப்ப கிறிஸ்துவர்கள் உடன்படிக்குட்பட்டவர்கள் என்று சொன்னால் சோத்திரம். எது நம்மை ஆளக்கூடாது? சுயம், நான் ஆளக்கூடாது. அந்த நான் என்கிற சுயம் இருக்க வேண்டிய யார் இருக்க வேண்டும்? இயேசு. இயேசுவின் வசனங்கள் பரிசுத்த ஆவியானவர் அப்போ வாழ்ந்தார். சோத்திரம். சாதாரண மனிதர்கள் நம்ம மனம் திரும்பாத போது என்னை யாருன்னு நினைச்சிட்டார், நான் யார் தெரியுமா போய் பேசுவோம். சோத்திரம். இப்ப நம்ம மனதோடு ரட்சிக்கப்பட்டது நிச்சயத்தவர்கள் நம்ம கிட்ட ஒருத்தர் விரோதி மோதுகிறாங்க, சபிக்கிறாங்கன்னா சாத்திரம். இப்ப அந்த வேளையில ஆண்டவரே உமக்கு நன்றி, எனக்குள் இருக்கிறவரே ஸ்தோத்திரம், மகிமை நம்பிக்கை எனக்குள் இருக்கிறவரே ஸ்தோத்திரம், ஆவியாக வார்த்தையாக ஜீவனாக எனக்குள் இருக்கிறவரே ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட எண்ணத்தை தரித்து கொண்டவர்கள் நம்பிக்கை நிச்சயத்தை உடையவர்களானால் சோத்திரம். யார் எத்தனை சபித்தாலும் உங்களால் சபிக்க இயலாது. ஏன்னா அங்க இருக்கிறது யாரு? இயேசு. இதை புரிந்து கொள்ளுங்கள். எனக்குள் இயேசு இருப்பதை நான் அறிந்து உணர்ந்து அனுபவிப்பேனானால் எப்படி இயேசு எப்படியா சபிப்பாரு? வேதத்துல ஆதாரம் உண்டா சபிச்சதுக்கு? சோத்திரம். அப்ப சபிச்சா நான் சபிக்க, ஆசீர்வதித்தா இயேசு ஆசீர்வதிக்கிறார். அப்போ யாரால் ஆசீர்வதிக்க முடியும்? யாருக்கிட்ட இயேசு இருக்கிற அந்த உணர்வு நிச்சயம் இருக்கிறதோ அவர்களால் எப்படிப்பட்ட சாபமிட்டர்களும் நிச்சயமா ஆசீர்வதிக்க முடியும். ஆகவே தான் இயேசு சொன்னார், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். என்ன பண்ற இது தெரியாம சொல்றாரு? முதல்ல சத்ருவை நேசிங்கிறாரு, அப்புறம் சபிக்களை ஆசீர்வதிங்கிறாரு. இதெல்லாம் தலைகீழா சொல்றாரு இல்ல? இதெல்லாம் யாருக்கு? மனம் திரும்பினவர்களுக்கு தான் இதை சொல்றார், திருமுழுக்கு பெற்றவர்களுக்கு தான் இதை சொல்றார், ஞானசா எடுத்துக்கலாம் சொல்கிறார், சபைக்கு வந்து சத்தியத்தை அறிகிறவர்களுக்கு தான் இதெல்லாம் சொல்றார். சோத்திரம். இது சொல்லுவது மலைப்பிரசனத்தில் சொன்னாலும் சோத்திரம். இது யாருக்கு சொல்லுகிறாரு அதை புரிந்து கொள்ளணும். சோத்திரம். 4:17 சொல்லிட்டார் மத்தியில், மனம் திரும்புங்கள் என்று சொல்லிட்டார். ஆகவே இத யாருக்கையா இதை செய்ய முடியும்? சத்ருவை நேசிப்பது யாராலே? சோத்திரம். சபிக்க ஆசிரியர் யாராலே? மனம் திரும்பினவர்களால். புரிந்து கொண்டீங்களா? சத்திரம். ஆகவே இப்ப யோசித்து பாருங்க, எனக்குள் இயேசு வாழ்கிறார் என்ற நிச்சயத்தோடு நான் எதிர்கண்ட போது என்னை சபிக்கிறவர்களை என்னால் சபிக்க முடியுமா? இனி நானல்ல, இயேசுவை எனக்குள் வாழ்கிறான் நிச்சயத்தோடு நான் வாழ்வேனானால், அந்த தெளிவோடு உறுதியோடு வாழ்வேனானால் என்னை சபிக்கல என்னால் சபிக்க முடியாது. இனி நானல்ல, கிறிஸ்துவே எனக்குள் மகிம் நிலைக்கு வாழ்கிறார் என்ற உணர்வு நிச்சயத்தோடு நான் வாழ்வேனானால் நிச்சயமாய் யாரையும் என்னால் சபிக்க முடியாது, பதிலாக என்னால் ஆசீர்வதிக்க முடியும். ஆகவே இனி நீங்கள் அல்ல, உங்களுக்கு கிறிஸ்து வாழ்கிறார், கிறிஸ்து உங்களுக்கு வாழ்கிறபடியால் உங்களை சோத்திரம் சபிக்கிறவர்களை நிச்சயமாய்
உங்களுக்குள்ளாக இயேசுவின் தயவோடு நீங்களும் ஆசீர்வதிப்பீர்கள். ஆகவே கர்த்தராகிய தேவனுடைய இரக்கம் கிருபை தேவனை நிறைந்து சபிக்களை ஆசீர்வதிங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்ன பிரியமானவர்களே, தேவ ஆலோசனையை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தம்மை தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.